ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபின்னா, ரொம்ப சிம்பிளான மட்டன் கிரேவி தொக்கு, என்ன வேணால் சொல்லிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும், குயிக்காக பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து ஒரு அரை கிலோ ஆட்டுக்கறி வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை கழுவிட்டு குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். இதோட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பேஸ்ட்டு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், அப்புறம் கறிக்கு தேவையான பாதி அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதுலேருந்து 3 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கறி வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதிகமாக தண்ணி ஊற்றுனிங்கன்னா டேஸ்ட் இருக்காது கிரேவியில். அதனால் அந்த கறி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடி நீங்கள் வந்து குக் பண்ணலாம். ஒரு 6-7 விசில் வரைக்கும் நீங்கள் விடலாம். அது உங்கள் குக்கரு அப்புறம் அந்த கறி வந்து எப்படி இருக்குன்றதை பொறுத்து. எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் என்னென்னா, நான் வந்து முதல்ல வர 4 விசில் வந்து ஹையில் வச்சு வேக வைப்பேன், அதுக்கப்புறம் மீடியமில் வச்சுட்டு 2 விசில் வேக வைப்பேன். கறி வந்து நல்லா வெந்து வந்துடும், அந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கிரேவிக்கான ஐட்டம்ஸ் பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 பழுத்த தக்காளி, 3 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 1 10, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் வந்து புதினா இலை 1 கைப்பிடி வந்து புதினா இலை, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், நம்ம குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் இருக்கோம்ல, அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன், குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் கறி மசாலா தூள், அப்புறம் நல்லெண்ணெய், அவ்வளோதான் இதுக்கு வேணும் கிரேவி பண்ணுறதுக்காக. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கறி வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். இந்த தண்ணி வந்து கொஞ்சமாக எடுத்து அதில் உப்பும் பெப்பரும் போட்டு கொஞ்சமாக குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் சூப் ரொம்ப எடுத்து குடிச்சிடக்கூடாது, அப்புறம் அந்த கிரேவிக்கான அந்த சாறு இல்லைன்னா நல்லா இருக்காது. ஸோ அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், 2 கப்பு வந்திருக்கும். இது வந்து கிரேவியில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குக்கர் வச்சுட்டு ஹோல் ஸ்பைசஸான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து அந்த லாங் பெப்பர் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 ஏலக்காய், லாங் பெப்பர், அது கிராம்பு, பட்டை, சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கீறி வச்சுருக்க பச்சை மிளகாவை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க புதினா இலை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் ஒன்றாவே வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்குங்க. இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம கறியில் வந்து உப்பு போட்டிருக்கோம், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கறி வேகும்போது வெறும் இஞ்சி மட்டும்தான் போட்டிருக்கோம், இதில் வந்து பூண்டு அதிகமாக இருக்கும், இஞ்சி கம்மியாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு நல்லா வதக்கி அந்த வாசனைலாம் போனதுக்கப்புறம் தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இது வந்து நல்லா வெந்துடணும், மேஷி ஆகிடணும். அந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது நல்லா எண்ணெயில் 1-2 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ட்ரை மசாலாலாம் ஆட் பண்ணலாம். இது வந்து நான் இப்போ சேர்க்க போகிறது வந்து குழம்பு மிளகாய் தூள் தான். இப்போ நீங்கள் தனியாக மிளகாய் தூள் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் தனியாக தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது குழம்பு மிளகாய் தூள்ன்றனால எனக்கு இதே போதும்.
ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து கறி மசாலா, அப்புறம் நான் கறி வேக வச்சு எடுத்து வச்சுருந்த தண்ணி 2 கப்பு, எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு. இப்போ போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுறேன், ஏன்னா உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன் நான். சப்போஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணியே வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸஸ் தண்ணி ஊற்றிக்கலாம், இந்த ஜாரெல்லாம் கழுவிட்டு இதில் ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் வந்து கொஞ்சம் தொக்கு மாதிரி தான் சாப்பிட போகிறேன் ரசம் சாதத்தோடு, அதனால் எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எதனா சேர்க்கணுன்னா உப்போ காரமோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை மூடி ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் நல்லா வேக விடுங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, கறி நல்லா வெந்து வாசம் சூப்பராக வந்திருக்கும். நல்லா கலந்துட்டு லோவில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க, இன்னும் ஒரு 7 நிமிஷம் திறந்தே இருக்கட்டும், நல்லா சுண்டி நல்லா திக்காகும். அது வரைக்கும் திரும்பவும் வேக விடுங்க. இப்போ வந்து 7 நிமிஷம் ஆயிடுச்சு, மட்டன் நல்லா வெந்துருச்சு. இது ரசம் சாதத்தோட சூப்பராக இருக்கும். கடைசியாக இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தலையை கட் பண்ணி இதோட போட்டு ஒரு கலர் கலர்ந்துட்டு, நீங்கள் வேணும்னா உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் வேணும்னா நீங்கள் லெமன் கூட பிழிஞ்சிக்கலாம். இதில் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாதம், தோசை சூப்பராக இருக்கும். இந்த மட்டன் குழம்பு ரொம்ப சிம்பிள் தான், இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷோபிஸ் டைரி. இது வரைக்கும் ஷோபிஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.